இப்போ சென்னையில 39 எல்லா கோயிலையும் பெண்கள் எல்லா காலங்களிலையும் அனுமதி இருக்கேன். ஐயப்பங்களை மாத்திரையே இல்லை. எவ்வரி ஹிந்து இஸ் எ டினோமினேஷன் இன் இட்செல்ஃப். நீங்க லண்டன்ல ரொம்ப ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, தி நடராஜா கேஸ் சொன்னா நாம கூகுள் போய் பார்த்தா உடனே பார்க்க முடியும். இங்கிருந்து கொண்டு போகப்பட்ட ஒரு நடராஜர் அதை வாங்கினவன் சொல்றான், மியூசியத்துக்காக வாங்கினவன், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் அப்ப ஜட்ஜி என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த தீர்ப்புல அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு போகும். நான் சொல்றேன், ஹிந்து கடவுள்களை பொறுத்தவரை தே ஆர் ஓனர் ஆஃப் தெம்ஸ். அந்த நடராஜன் யாருக்கு சொன்னா அவருக்கு சொன்னா, நீ யாரு கேட்கறதுக்கு? அதே மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான அம்சம், ஆண்டவனுக்கும் உரிமை இருக்கு, அந்த உரிமைய காப்பாற்றணும். நீங்க பார்த்தா ஹிந்து காட்ஸ் மட்டும்தான் தே ஆர் எ லீகல் என்டிட்டி. இந்து கடவுள் மீது சொத்து வாங்க, ஆனா நீங்க மற்ற கடவுளுக்கு சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்றாங்க, மசூதி முக்கியம் இல்ல, ஆனா கோவில் முக்கியம், அதுக்கு சாங்கித்யம் இருக்கு, அந்த ஆண்டவனுக்கு உரிமைகள் இருக்கு. அங்க சபரிமலையில இருக்கிற ஐயப்ப சுவாமிக்கு இன்னது வழிமுறைன்னு சொன்னா அதை நாங்க கொஸ்டின் பண்ண கூடாதுங்கிறது தான் நம்ம ஹிந்து தர்மத்தினுடைய நிலைப்பாடு. ஆகவே இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சரி இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டேன், இந்த நாட்டில் எல்லா விஷயத்திலும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துருக்கா, அது இருக்கா இல்லையானு சின்மையில போய் கேட்கணும். ஒரு மாயை உருவாக்க நினைக்கிறார்கள், அப்படியே முன்னாடி பிடிச்சி இந்த இடத்துல கொள்ளாது, அப்படியே பேசினாலே அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நல்ல இடம் வள்ளுவர் மட்டும். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கு, நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல, 15 நிமிஷம் தான் மொத்தம். நான் குரேசங்கர் கிட்ட அனுமதியும் வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். இல்லை, ஐ வில் பி மை செல்ஃப், நோ ப்ராப்ளம். அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், கோயிலுக்கு போனோம், தீபம் பார்த்தோம், முடிஞ்சதை தட்டில் போட்டோம், பிரசாதம் வாங்கினோம், ஹிந்துவாக இருப்போம். நாம் நம்முடைய கடமைகளை, நம்முடைய உரிமைகளை அறிந்திருக்கிறோமா, செயல்படுத்துகிறோமா? இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆவேசம். நீங்க பாத்தீங்கன்னா, பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க இந்து சமய அறநிலையத்துறையை காப்பாற்ற போறாங்கன்னா, அவங்க கூட்டம் போடுறாங்கன்னா 15ஆம் தேதி திருச்சியில கருத்தரங்கம்மா. ஆனா அதுக்குள்ள இன்னொரு 2 நல்ல செய்தி வரப்போறதுன்னு சொல்றாங்க, 15ஆம் தேதிக்குள்ளே வந்துருமா? இன்றைக்கு நம்ம ஹிந்துக்களுடைய கோவில் சொத்துக்கள், விக்கிரகங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி சூறையாடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், நான் முன்னாடி கடைநல்லூர் போயிருந்தேன். கடைநல்லூர்ல வயக்காட்டு ஆஞ்சநேயர்னு ஒரு கோவில் இருக்கு, நஞ்ச வயலுக்கு நடுவில் ஆஞ்சநேயர் கோவில், தெற்கு முகம் பார்த்தது அபயஹஸ்தத்தோட ஆஞ்சநேயர். 20 வருஷம் முன்னாடி அறநிலையத்துறை அதை பரம்பரை அரங்காவலரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு கையகப்படுத்தினார்கள். அவங்களோட லாங் லீகல் பேட்டிலுக்கு அப்புறம் 4 வருஷம் முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க தே காட் ரீஇன்ஸ்டேட்டட். இந்த 4 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் டெபாசிட் ஆயிட்டு, ஆனால் ஹிந்து அறநிலையத்துறையில் இருந்த 15 வருஷத்தில் 1 நயா பைசா மிச்சம் கிடையாது. அதாவது செலவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் வரவே காட்டுறது, வருமானம் சூறையாடப்படுகிறது. 478,293.57 ஏக்கர் எவ்வளவு துல்லியமா அமைச்சர் வந்து பாலிசி நோட்டில் சொல்றார், 57 சென்ட் வர இருக்கா. இங்க சென்னையில மலர் ஹாஸ்பிட்டல் கேட்டாப்புல அருணாச்சலேஸ்வருக்கு 550 கிரவுண்ட் இருக்கு. அதே மாதிரி கிரீன்வேஸ் ரோடுல கபாலீஸ்வருக்கு 303 கிரவுண்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம எந்த விதமான அதிகாரமும் இந்த கோவில்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறோம்.
தப்பு. நம்முடைய வழிபாட்டு தலங்கள், நீங்க ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம், வழிபாட்டு தலங்களாக இருந்த பெரும்பான்மை சமுதாயத்திடமிருந்து பலவந்தமாக அந்த கோவில்களை பெற்றுவிட்டு இந்த 8000 கோவில்கள் இது செய்தார் அபாண்டன் ஆர் அண்டர் யூஸ்டு. இந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்தது? உங்களுக்கு. நம்ம வழிபாட்டு தலங்கள், ஜீவித்து இருக்கின்ற வழிபாட்டு தலங்களை, கோவில் இருந்தது, வழிபாடு இருந்தது, உண்மையில் இருந்தது, காசு விழுந்தது, அதனால தானே அறலைத்துறையே வந்ததுங்க, எடுத்துக்கொண்டார்கள். நீ எடுத்துக்கொண்டால் அதை பராமரிக்க வேண்டும், அதே மாதிரியாகவாவது வைத்திருக்க வேண்டும் என்கின்ற தார்மீக பொறுப்பு அறலைத்துறைக்கு இதா இல்லையா? அதை நாம ஏன் கேட்கல? இப்ப இன்னைக்கு இந்த கமிஷனர் கொஞ்சம் நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் ஒன்று இருந்து காதுக்கு வரும். அவர் பப்ளிக்கா அறிக்கை கொடுத்திருக்கார், வெப்சைட் கொடுத்திருக்கார், கோவில்களில் தேவாரம், திவ்ய பிரபந்தம், ராமாயணம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன வழின்னு ஆன்மீகவாதிகள் ஆலோசனை சொல்லுங்கன்னு. இதுவே கூட செப்டம்பர் 2 காரணமாக கூட இருக்க முடியும். அதனால நமக்கு என்ன தெரியுது? இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து போராடினால் நிச்சயமாக இந்த வியூ பெட்டிஷன்ல நமக்கு நல்ல தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அட்டார்னி ஜெனரல் திரு கே கே வேணுகோபால் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார், ஐ கன்கர் வித் ஜஸ்டிஸ் இந்து மல்ஹோத்ராஸ் வியூஸ் ஆன் திஸ். ஆகவே இன்றைக்கு நமக்கு தேவை, இதுவரைக்கும் குட்ட குட்ட குனிஞ்சதுனால நமக்கு என்ன, வி நெவர் ரியாக்ட் சஃபிஷியன்ட்லிங்கிறேன். எந்த மாதிரியான தாக்குதல் நடக்குதோ அந்த மாதிரியான எதிர்வினை இல்லாவிட்டால் கூடிய சீக்கிரத்தில் இந்த இந்து சமுதாயத்தை செயல்படாத சமுதாயமாக இன்னைக்கு இருக்கிற ஈவாஞ்சலிஸ்ட் அண்ட் அர்பன் மாவோயிஸ்ட் எலிமெண்ட்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் அவர்கள் கையில், இன்டெலிஜென்சியா அவர்கள் கையில், கோவில் நிர்வாகங்கள் அவர்கள் கையில். யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரவாதி இமாம் அலிக்கு ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, ஒரு பத்திரிகை கொடுத்துருக்குன்னா பொறுப்பான மீடியா இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சரி, மீட்டூல எம்ஜி அக்பருக்கு அரைப்பக்கம் கட்டுரை எழுதுவாங்க, ஆனா வைரமுத்து பத்தி? அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு மைண்ட் செட் எப்படி இருக்கு? அதனாலதான் இன்னைக்கு கேரளாவில் இருக்கின்ற அளவிற்கு இங்க எதிர்வினை இல்லாததுக்கு ஒரே காரணம் என்ன? தமிழ் சமுதாயம் முழுவதுமாக பழுதுபட்டு போயிருக்கிறது. இந்து சமுதாயத்தை முழுவதுமாக செயல்பட விடாமல் அழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சக்திகள் இங்க தமிழகத்தில், தேர் வாய்ஸ் இஸ் டொமினன்ட். இந்த தமிழ்நாடுல இந்து தர்மத்துக்கு விரோதமா டியூ டு தி பவர் ஆஃப் ப்ராபகண்டா, இட்ஸ் லேண்ட் ஆஃப் வேதாஸ். திருக்குறள்ங்கிறது என்ன? இட்ஸ் அன் அப்ரிட்மெண்ட் ஆஃப் இந்து சாஸ்திராஸ். ஆனா அந்த திருவள்ளுவரை கிறிஸ்டினா மாறிட்டாருங்க, நீங்க அது தெரியுமா? கால்டுவெல் என்ன சொல்றாரு? தொல்காப்பியரே 9வது நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். ஆகவே இந்த மாதிரி பொய்களை பரப்பி இந்துக்களுடைய உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு ஏதோ ஒன்று ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஹிந்து மதத்தில் தே ஆர் அவர் காட்டஸ். வேற எந்த மதத்திலையும் பெண் தெய்வம் கிடையாது, ஹிந்து மதத்தில் தான். அதுவும் அது மாத்திரம் இல்லை, முதல்ல மாத்ரு தேவோபவா, அப்புறம் பித்ரு தேவோபவா, அப்புறம் ஆச்சாரிய தேவபரா, அப்புறம் அதித்தி தேவபரா. அம்மா தான் முதல்ல. நமக்கு கடல் புனிதம், மலை புனிதம், நதி புனிதம், மதர்லேண்டுன்னு சொல்றோம், மதர்லேண்டு சொல்லி. ஆனால் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க யார்? எல்லா ஒழுக்கேடர்களும் இந்த விஷயத்தில் ஏதோ ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு பேசுகிறாங்க. இந்த வார்த்தை உபயோகப்படுத்துறதுல எனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த தமிழகத்தில் 70 ஆண்டுகள ஒழுக்கக்கேடர்கள் தமிழ் சமுதாயத்தை, நம்முடைய பண்பாட்டை, சிலப்பதிகாரத்தினுடைய வாழ்க்கை முறையை இங்கு கெடுத்த காரணத்தினாலே நாம் இந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. விழிப்புணர்வு சமுதாயம் மட்டுமே வாழ்கின்ற சமுதாயம் இருக்க முடியும். அது இன்றைக்கு சில கோரிக்கைகள் கூட இங்கே சொன்னாங்க, நடக்கும். ஆனால் அதற்கான தயாரிப்பு இந்து சமுதாயத்துக்கிட்ட இருக்குங்கிறத காட்டக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கு குறிப்பாக கேரளாவில், ஈவன் கர்நாடகாவில். இன்னைக்கு கூட எம்பி பிசி மோகன் இந்த பெரிய அளவில் பெங்களூரில் நிகழ்ச்சி நடத்த நான் போக போகிறேன் அப்படின்னு
அவர் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்கார். ஆகவே தென் பாரதம் முழுவதும் இந்த ஐயப்பன் கோவில் விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்பு சீராய்வு மனுவின் மூலம் அது சரி செய்யப்பட வேண்டும். ஜஸ்டிஸ் இந்து மல்ஹோத்ராவினுடைய வெல் பேலன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட் அது இந்த மக்களுக்கான தீர்ப்பாக வர வேண்டும். வறுமை என்ற எதிர்பார்ப்போடு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.